எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மாகாளி கிழங்கு ஊறுகாய் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து நெல்லிக்காய் ஊறுகாயில் ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, மாகாளி கிழங்கு போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர், அதாவது இந்த மாதிரி தீபாவளி சமயம் கார்த்திகை மாதம் இந்த நவம்பர் டிசம்பரில் தான் அது வந்து கிடைக்கும். இப்போ கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னாலும் கூட அபியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து வாங்கி கொடுத்துருந்தா, அதாவது ஒரு கிலோ அளவுக்கு மாகாளி கிழங்கு அவள் வாங்கி கொடுத்துருக்கா. இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிஞ்சியாக மெல்லிஸாக இருக்கணும், ஒரு ரெண்டு விரல் மொத்தம் அந்த மாதிரி இருக்கலாம். ரொம்ப மொத்தமானதாக இருந்தது அப்படின்னா, தடிமனாக இருந்ததுன்னா ரொம்ப முத்தலாக இருக்கும், சரியாக நறுக்கிறதுக்கு வராது, நடுவில் இருக்க நரம்புகள் மட்டுமே ரொம்ப பெருசாகிடும், கிழங்கு வந்து நமக்கு குவான்டிட்டி காணாது. இந்த மாதிரி மெல்லிஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா வந்து வாங்கிட்டு நல்லா தண்ணியில் போட்டு ரெண்டு மூணு தடவை அந்த மண் போக தேய்ச்சி அலம்பி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு, இந்த மாதிரி தோலை வந்து ஒரு கத்தியால் இப்போ அவியப்பா வந்து எடுத்துட்டுருக்காரு. இந்த மாதிரி கத்தியால் வந்து ஃபுல்லாக வந்து சுரண்டிடுங்க. சுரண்டி சுரண்டி இந்த மாதிரி எடுத்து அப்படியே வச்சிங்கன்னா கருத்து போயிடும். இதை வந்து ஒரு தண்ணியில் இந்த மாதிரி போட்டுருங்க. தண்ணியில் போடும்போது அதோடய கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும், இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். மாகாளி கிழங்கு வந்து நறுக்கிட்டு வச்சோம் அப்படின்னா உடனே வந்து கருத்துடும். இப்போ இது ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி தோலெல்லாம் சுரண்டி தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு, அடுத்தது நான் உங்களுக்கு நறுக்கும்போது காமிக்கிறேன். அடுத்தது ஒவ்வொரு ப்ராசஸாக இதுக்கு என்னென்ன சாமான் தேவை, எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நாம் வந்து தோலெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக இந்த மாதிரி நறுக்கிக்கலாம். இப்படி சீவின மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பிஞ்சாக இருக்கிற போது நமக்கு இந்த மாதிரி வந்துடும். நடுவில் வந்து ஒரு நரம்புகள் இருக்கும், அந்த நரம்பை மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி மாங்காய் சீவுற மாதிரி சீவிட்டோம் அப்படின்னா மாகாளி கிழங்கு உங்களுக்கு எல்லாமே சின்ன சின்ன பீஸாக வந்துடும். அந்த ஏற்கனவே நறுக்கின நரம்பு காமிங்க. இந்த மாதிரி நடுவில் குச்சிகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம செதுக்கி செதுக்கி எடுக்கிற போது இந்த மாதிரி குச்சிகளெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாங்காய் நறுக்கிற மாதிரி தொண்டு தொண்டமாக நறுக்கிக்கலாம். நறுக்குனதை வந்து பார்த்தீங்கன்னா குச்சிகள் போடுங்க. அடுத்தது இந்த மாதிரி நம்ம நறுக்கிக்கிறோம் இல்லையா, ஏற்கனவே கொஞ்சமாக நான் வந்து இந்த மாதிரி நறுக்கியிருக்கேன் பாருங்கள். நறுக்கின உடனேவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் மோரில் மஞ்சப்பிடி போட்டு, அதாவது தயிரில் மஞ்சப்பிடி போட்டு நம்ம பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு பவுலில் இல்லை கண்ணாடி பவுல், பீங்கான் ஜாடி, அந்த மாதிரி நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ, நான் இப்போ வந்து ஒரு பிளாஸ்டிக் பவுலில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இது பண்ண போகிறேன். அதனால் இதில் வந்து இப்போ போடுங்க, அது அப்படி போடுங்க. நான் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்து நல்லா வந்து மத்தால கடைஞ்சிட்டு அதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ மஞ்சப்பிடி போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம போட்டு நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுணும். ஒவ்வொரு தடவையும் நம்ம நறுக்கிற போது ஒரு ரெண்டு கிழங்கு நறுக்கிறோம் அப்படின்னா நறுக்கிட்டு உடனே நறுக்க நறுக்க இதில் வந்து எடுத்து எல்லாத்தையுமே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா கருத்து போகாமல் இருக்கும் மாகாளி கிழங்கு. அதனால தான் இந்த மாதிரி நறுக்கி போடுறதையே வந்து மோர்லேயோ இல்லை தயிர்லேயோ கெட்டியான தயிரை நல்லா கடைஞ்சிடுங்க. அதில் போட்டுக்கிற போது நமக்கு ரொம்ப கரெக்டாக ஒரு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம சாமான் வந்து அரைச்சி போட போகிறோம். இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லா கிழங்கையுமே நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நறுக்கிட்டு அடுத்தது அரைச்சி பண்ண போகிறோம். மாகாளி கிழங்கு வந்து நம்ம எப்படி தோலை எடுத்துகிட்டு சீவிட்டு அந்த நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு எப்படி நறுக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டோம். இன்னும் ஒரு ரெண்டு மூணு கிழங்கு மட்டும் இருக்குது, அதை நறுக்கணும். இப்போ என்னென்ன சாமான் போட்டு அரைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு 20 மிளகாய், காஞ்சி மிளகாய் இந்த மாதிரி எடுத்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். 20 மிளகாய் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு கல் உப்பு எடுத்துருக்கேன். இதை வந்து ஜாரில் போட்டுக்கலாம். ஒரு 25 கிராம் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 2 ஸ்பூன் மஞ்சப்பொடி வந்து இந்த மோரில் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து தயிரை கொஞ்சமாக ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு இந்த மாதிரி கடைஞ்சிட்டு இதில் போட்டிருக்கேன்னு சொன்னால் இல்லையா, கலர் கருத்து போகாமல் இருக்குது அதில் போட்டிருக்கேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் போட்டது இல்லாமல் இதில் வந்து ஒரு 6 ஸ்பூன் கிட்ட இருக்குது, அதாவது 25 கிராம் அளவுக்கு மஞ்சள் பொடி. ஆறு ஸ்பூன் போட்டிருக்கேன், இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு கடுகு. கடுகு வந்து நல்ல தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சுட்டேன். மிளகாயும் இதையும் நல்லா வந்து ஒரு மணி நேரம் கிட்ட கடுகு தனியாகவும் மிளகாயை தனியாகவும் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஊறினதுக்கப்புறம் தான் இதில் வந்து நல்லா அரைக்க முடியும். இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். கடுகு வந்து இப்படி வச்சுடலாம். இதை வந்து தண்ணியை வந்து நல்லா ஒட்ட வடிச்சுடலாம். ஊறின கடுகு வந்து நல்லா ஒட்ட வடிச்சுட்டு அதை வந்து அதிக இந்த ஜாரில் சேர்த்துக்கோங்க.
பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் பண்ணும்போது எப்படி பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் விரலி மஞ்சள்னு சொல்லுவோம் இல்லையா, நீள நிலமாக இருக்கும், அதை வந்து ரெண்டாக நசுக்கிட்டு முதல் நாளே ஊற வச்சுருவா. ஊற வச்சுட்டு அப்போல்லாம் உரலில் அரைப்பா. அது என்ன தான் நமக்கு ஊறினாலும் இப்போ மிக்சியில் அரைக்கிற போது கொஞ்சம் கடார் முடாருன்னு ஒரு மாதிரி கடுக்கு முடுக்குன்னு சவுண்டு வரும், பிளேடு வீணாக போயிடும். அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து மஞ்சள் பொடியாக போட்டிருக்கேன். இப்போ வந்து இதில் உப்பு போட்டாச்சு, 25 கிராம் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டாச்சு, 50 கிராம் அளவுக்கு ஊற வச்ச கடுகு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மிளகாயை இதில் சேர்த்துருவோம். 20 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவா அப்படின்னா, கொஞ்சம் இந்த மிளகாயோட காரம் இருந்தாலுமே பச்சை மிளகாயை நீள வாக்கில் கீறி இதில் போட்டுருவா. இந்த மோரில் போட்டிருக்கோம் இல்லையா மாகாளி கிழங்கு, இதில் வந்து எலுமிச்சம்பழம் 3-4 எலுமிச்சம்பழம் போடுவா, சின்ன சின்னதாக துண்டு துண்டமாக நறுக்கி போடுவா. அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாயும் நீள வாக்கில் கீறிட்டு போடுவா. நீங்கள் அந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா இந்த மிளகாயோட காஞ்ச மிளகாயோட காரத்தை வந்து கொஞ்சம் ஒரு 20 அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். காரம் உப்பு இதெல்லாமே அவள் கூட தேவைக்கேற்ப சில பேர் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டான அளவில் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து தண்ணியே விடலை. இதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடவை அப்படியே நல்லா ஓட்டிட்டு இதில் தண்ணி விட்டு அரைக்காமல் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி தயிர் வந்து கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, திக்காக இருக்குது பாருங்கள். இதை வந்து தண்ணி விட்டு அரைக்கிறதுக்கு பதிலாக இந்த தயிரோ இல்லை கொஞ்சம் மோரியோ விட்டு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா இதோட டேஸ்ட் மாறாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும், கெட்டு போகாமலும் இருக்கும். ரொம்ப நாளைக்கு கடுகு சேர்த்து பண்ணுறோம், இது வந்து 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, எவ்வளோ டைம் ஆனாலும் இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இதை வந்து அரைச்சிட்டு இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா வெண்ணெய் மாதிரி நைஸாக வந்து நம்ம அரைச்சாச்சு. ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல், அதாவது மோர் விடாமல், மோரோ தயிரோ விடாமல் ஃபஸ்ட்டு வந்து ஊற வச்ச மிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிருங்க. ஒரு 2 தடவை ஓட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த கரண்டியால் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் கரண்டி, இது சாம்பார் கரண்டியிலே கொஞ்சம் சின்னதான கரண்டி. இந்த கரண்டியால் 4-5 கரண்டி அளவுக்கு இந்த கடைஞ்ச தயிரை வந்து இதில் சேர்த்து அதை தான் வந்து அரைச்சிருக்கேன். இப்போ இதை வந்து இதில் அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஏன் தண்ணிக்கு பதிலாக இப்போ மிளகாயை தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கோம், பட் இருந்தாலுமே ஏன் இந்த மாதிரி நம்ம மோர் விட்டு இல்லை தயிர் விட்டு அரைக்கிற போது பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் மாறாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இது மாதிரி பண்ணுறேன். எங்கள் மாமியார் இந்த மெத்தடில் தான் பண்ணுவா, அதையே தான் நானும் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 3-4 நாள் வரைக்கும் வெளியிலேயே இருக்கட்டும், 4-5 நாள் கூட இருக்கலாம். ஒரு நாளைக்கு 2 தடவை இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஃபஸ்ட்டு போடும்போது இந்த மாதிரி தாராளமான ஒரு பவுலில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வருஷம் ஆனாலும் இது வந்து கலர் சேஞ்சே ஆகாது. இப்போ எப்படி எடுத்துருக்கோமோ இதே மாதிரி கலரில் அப்படியே சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஜாரில் வந்து நீங்கள் வந்து கையால் வழிக்கிற போது உங்களுக்கு கண்ணு எல்லாம் எரியும் கைப்பட்டுடுத்து அப்படின்னா, இதுலேயும் வந்து கொஞ்சமாக தண்ணிக்கு பதிலாக மோரையே சேர்த்து நல்லா வந்து ஒரு தடவை அப்படி குலுக்கிட்டு அதையே வந்து இதில் சேர்த்துக்கோங்க, தண்ணி விட வேண்டாம். டோட்டலாக 1 லிட்டர் அளவுக்கு நீங்கள் வந்து தயிர் போற குத்தி அதை வந்து நீங்கள் கடைஞ்சிட்டு தண்ணி விடாமல் அதை கடைஞ்சி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி சேர்க்கிற போது உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே நான் வந்து 1.25 லிட்டர் அளவுக்கு இதில் ஃபஸ்ட்டே வச்சுருந்தேன். இன்னும் கொஞ்சம் இதில் சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. மோர் குழம்பு கலரில் ரொம்ப சூப்பராக இருக்கும், இன்னும் கூட கொஞ்சம் டார்க்காகவே இருக்குது. டெய்லி 1 நாளைக்கு 2 தடவை கார்த்தால சாயங்காலம் இந்த மாதிரி 2 வேளையும் வந்து நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க, நல்லா ஊறி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து 4-5 நாள் கழித்து நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஒரு டப்பாவில் எதுலையாவது ஒன்று இல்லை கண்ணாடி பாட்டில் அந்த மாதிரி எதுலையாவது ஒன்றில் மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கலர் மாறாமல் இதே டேஸ்ட்டோட இதே கலரோட அதே மாதிரி இருக்கும். வெளியிலேயும் வச்சுக்கலாம், பட் வெளியில் வைக்கிற போது பார்த்தீங்கன்னா என்ன தான் தயிரோ மோரோ நம்ம சேர்த்துருந்தா கூட நாலாவது இடத்துல என்ன ஆகுனா கொஞ்ச நாள் ஆக ஆக இது வந்து அந்த பழைய கலருக்கு ஒரு மாதிரி மர கலரில் கருத்து போன மாதிரி ஆகிடும். ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் இடம் இருக்குது அப்படின்னா வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக மாகாளி கிழங்கு எப்படி போடுறது அப்படின்னு பார்த்துட்டோம். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.